நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிஸ்டர்ஸ் கிச்சன்ல பச்சை பட்டாணி புலாவ் செய்ய போறோம். பச்சை பட்டாணி புலாவ் செய்வதற்கு நான் இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்துக்கேன். இந்த கப்புக்கு 1 கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கேன். மட்டர் ல 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சு வச்சிருக்கேன். அரை எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா அரை ஸ்பூன், பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இன்னைக்கு புலாவு குக்கரில் செய்ய போகிறோம். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு புலாவு வந்து நெய்யிலையும் செய்யலாம், எண்ணெயிலையும் செய்யலாம், சன்ஃப்ளவர் ஆயிலில். நான் 1 ஸ்பூனு நெய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனு ஆயில் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கத அதில் போடுறோம். அப்புறம் ஜீரகம் போடுறோம். எடுத்து வச்சுருக்கேன் பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஏலக்காயை பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மெது வச்சுக்கணும் பச்சை பட்டாணி மட்டரை இதோட மிர்ச்சாவையும் இதோட போடணும். பச்சை மிளகாயும் 3 பச்சை மிளகாயும் இதோட போட்டுக்கிடணும். எடுத்து வச்சுக்கணும் முந்திரி பருப்பையும் இதோட போட்டுடணும். மிக்ஸ் பண்ணலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். மட்டருக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலாவையும் இதோட நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஆட் பண்ணிக்கிடுவோம். அரை எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும்ல, அதோடைய சாறு இதோட சேர்க்குறேன். நீங்கள் எலுமிச்சை பழம் சாறு புலாவில் சேர்த்து பாருங்களேன், அதுக்கே ஒரு தனி ருசி இருக்கும். அது மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புலாவும். மட்டரும் பட்டாணி பச்சை பட்டாணியும் வதங்கிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறோம். அதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோம். உப்பெல்லாம் பார்த்து போடுங்க. இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த நெய்யில் அந்த அரிசி இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. நம்ம இந்த கப்புக்கு 1 கப் ரைஸ் எடுத்தோம். அதனால நம்ம இது இந்த கப்புக்கு 1.5 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றணும். நல்லா கிண்டி விட்டுட்டோம். நல்லா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ரைஸு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டர் பட்டாணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ விசில் குக்கரை மூட போகிறோம். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரே ஒரு விசில் வந்து உடனே நம்ம நிப்பாட்டிடணும். ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஒரு செகண்டு இந்த விசில் தூக்கி விடுறோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ ஆவி போயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். இவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். அப்படி மெல்ல அப்படி ஒரு திருப்பி திருப்பி விடுங்க, கிண்டி விடுங்க. நானே எப்பவுமே எங்கள் வீட்டில் பொங்குற அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி, பிரியாணி அரிசி இதில்னாலும் செய்யலாம். இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெளிவுபடுத்துங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா.